1990ஸ்ல ஸ்கூல் போயிட்டு இருந்த எங்கள மாதிரியான பெண்களும் சரி, இப்போ போயிட்டு இருக்கிற 2K கிட்ஸ், அதாவது இப்போ 2005 2010ல பிறந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நான் தப்பு வந்து குழந்தைகளை யோசிக்கிறதா, இல்லை பேரண்ட்ஸை சொல்றதா, இல்லை டெக்னாலஜி அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரியான விஷயத்த சொல்றதான்னு தெரியல. ஏன்னா நான் சந்திச்ச ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்ல என் பையனை கூட்டிட்டு டவுனால் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மினி பஸ் வந்தது, நான் ஏறிட்டேன். அதுல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மிஸ் வந்து ஏறி என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணி இன்னொரு மேம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மேம் இந்த மாதிரி நான் பண்ண சரியான வேலை, 5 பொண்ணுகளையும் கூட்டிகிட்டு வந்து கையோட நான் அவங்க வீட்டு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் தூங்கிட்டா, நான் பக்கத்தில் என்னடா அது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்தேன். இந்த அயலி படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை நான் இந்த இன்சிடெண்ட்டை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ் வந்து ஹெட்மாஸ்டர் நினைக்கிறேன், அந்த மிஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க, மேம் நம்ம குழந்தை அவங்கள ஸ்டாப்ல விட்டது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு, ஸ்கூல்ல இருந்து அவங்கள வீட்டு பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து விடுறதுக்குள்ள 2 தடவை ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி பாதி வழியில இறக்கி விட்டுருங்க, நான் அவளை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிஸ்ஸை மிரட்டியிருக்கான். ஆக்சுவலா அப்ப மிஸ் இருந்துட்டு நீ யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி, எனக்கு தெரியாது அதெல்லாம் முடியாது போனை வைன்னு சொல்லி கட் பண்ணி அவங்களே வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கொடுங்க மிஸ் எனக்கு போன் வேணும், எனக்கு வேணும், நீ போய் பெசாம உட்காரு அப்படின்னு மிரட்டி விட்டாங்க. அந்த பொண்ணு உட்காந்துட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து இறக்கி விட்டாங்க. அந்த 5 பொண்ணுகளை எனக்கு பார்க்கும் போதே சந்தேகம், முன்னாடி தான் இறங்கினாங்க, அவங்க இறங்கினதுக்கு அப்புறமா நான் பஸ் ஏறினேன். அந்த 5 பொண்ணுகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய லாங் ஸ்டெட்டு, இங்கிருந்து இது வரைக்கும் தொங்குற மாதிரியான ஸ்டெட்டு, யூனிஃபார்மு, யூனிஃபார்ம் கையெல்லாம் வந்து இதுக்கு கீழே இதுக்கு கீழே இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் இது வரைக்கும் வச்சுக்குவோம், இல்லைன்னா சில பேர் முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக போட்டுக்குவாங்க. பட் இது கொஞ்சம் ஸ்டைலாக போட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நிறைய மல்லிப்பூ, பெரிய பெரிய ஸ்டெட்டு, கையிலலாம் வந்து கலர் கலர் நெயில் பாலிஷ், ஒரு நார்மலாக கலர்லாம் இல்லாமல் கிரீன், ப்ளூ, ஆரஞ்சு, ரெட் அந்த மாதிரி கலர் கலராக வந்து வானவில் கலரில் நெயில் பாலிஷு, இவ்வளோ இவ்வளோ பெரிய ஏதோ நம்ம வெட்டிங்க்கு போகிற மாதிரியான பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரியே தெரியலையே, என்னது இது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு சிரிப்பாக தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதில் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றத அந்த மிஸ் என் கூட பஸ்ஸில் உட்காந்துட்டு இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. பாவம் அந்த மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு நான் கூட பாவமும் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு தானே அவங்க வந்தாங்க, இப்போ எப்படி காணும் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கரெக்டாக அவங்கள ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது கொண்டு வந்து பஸ் ஏற்றி அவங்க வீட்டில் நான் இறக்கி விட்டேன். என் வேலை முடிஞ்சது மிஸ் இனி அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் ஆச்சு, அவங்க லவ்வர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சூப்பராக அந்த மிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அப்ரிஷியேஷனாகவும் இருந்தது, கொஞ்சம் பாவமாகவும் இருந்தது. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, அந்தந்த ஏஜ்ல அது நடந்துரும். நீங்களாம் வாண்டடா லவ் பண்ணல, இல்லை யாராவது லவ் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் அந்தந்த ஏஜ்ல ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க தான் போகுது. அதுக்கு அவசரப்பட்டு பிலோ 18 நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு முதல்ல ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும். பேரண்ட்ஸ் முதல்ல கிட்ஸை முதல்ல வாட்ச் பண்ணுங்க, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க கையில என்ன மொபைல் ஃபோன்ஸ் எதுக்கு, அவங்களுக்கு தேவையில்லாத நாலேஜ் எதுக்குங்கிறத முதல்ல பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. அதை தவிர நம்மளுக்கு வேற வேலை ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு பேருமே வேலைக்கு போனாதான் குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான். தயவு செஞ்சு உங்களோட வீட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு இந்த அயலி படத்தை மறக்காம உங்க குழந்தைகளோட உட்கார்ந்து பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் செட் பண்ணுங்க, அவங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க, அதை நோக்கி போக வைங்க. உங்களுடைய குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த அயலி பட ட்ரெய்லர்ல கூட வரும், அந்த ஸ்கூல் மிஸ் சொல்லுவாங்க, ஊர் பெருமைன்னு சொல்றீங்களே, ஆனா அந்த ஊர்ல பசங்க 10வது பாஸ் பண்ணதே இல்லை, பொண்ணுங்க 10வது படிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எவ்வளவோ நல்லா இருக்கும், நம்ம நல்ல எஜுகேஷன் இருக்கு, நிறைய நாலேஜபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய லைஃபை சூப்பராக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியாது. கிடைச்சு இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கிற ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ப்ளீஸ் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் உங்களுடைய திறமையை ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசனை பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ட்ரை பண்ணி எழுதி அதை கொண்டு போய் லீட் பண்ணுறீங்களா, அச்சீவ் பண்ணுறீங்களா, இந்த மந்தில் நான் பண்ணனா, இந்த இயரில் நான் பண்ணனா அப்படின்னு கொண்டு போங்க. தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், அதுவே கெட்டதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அந்த பழக்கம், அந்த மாதிரி நினச்சிட்டு தேவையில்லாத பழக்க வழக்கத்தை விட்டுருங்க. தெரியாததை தெரிஞ்சுக்கும்,
தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அந்த பஸ்ல நடந்த இன்சிடென்ட் பார்த்தப்ப அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து அந்த மிஸ்ஸை ஏமாத்திட்டு அந்த நடுவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காருல ஒரு கேரக்டர், அந்த பையன் கூட ஓடி போறதுக்கோ இல்லை அந்த பையனை மீட் பண்றதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அந்த மிஸ் விடாம ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டு பஸ் ஸ்டாப்ல இறக்கி அவங்க பேரண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டு பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரோ சம்மன் வந்து ரிசீவ் பண்ணிட்டு போனாங்க. பட் அவங்க யாருனால நான் ஃபோக்கஸ் பண்ணல. அயலி இந்த படத்தை கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தயவு செஞ்சு ஃபேமிலியோட உட்கார்ந்து பொறுமையா பாருங்க. இது வந்து 8 எபிசோட்ஸ் வெப்சீரீஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 8 எபிசோடுமே வந்து ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். ஒவ்வொரு எபிசோட்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து மெயின் ரோல் சைடு ரோல் அந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ரோலும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊர் பெருமை, கௌரவம், கட்டுப்பாடு அந்த மாதிரி நிறைய யதார்த்தமா நடைமுறையில அவ்வளவா யூஸ் பண்ணாத வார்த்தைகளா இருந்தாலும் உண்மையிலே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு வீட்டுல நம்ம ஹாப்பியா சூப்பரா வேணுங்கிற விஷயத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வளர்ந்து எல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இங்க வந்து நான் ஆண் பெண் அப்படியெல்லாம் பேச வரல. ஆக்சுவலி ஆண்களுக்கு வந்து அதை சமாளிக்க தெரியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட அந்த டைம் ஆன் டைம் ஸ்பாட்ல செய்வாங்களே தவிர அதுக்கப்புறம் அதை ஒரு லீட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ப்ராப்பர் வே வந்து அவங்களுக்கு வராது. ஒரு பொண்ணுங்களா இருந்துட்டு ஒரு பீரியட்ஸ் விஷயமாகட்டும், பிரெக்னன்சி விஷயமாகட்டும், ஒரு பொண்ணா ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து ஒரு கல்யாண டைம்ல கல்யாண வயசுல இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகும்போது இந்த ஃபேமிலியும் அதாவது நம்ம பிறந்த ஃபேமிலியும் புகுந்த ஃபேமிலியையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணி லீட் பண்ணி நம்ம லைஃபை கொண்டு போற ஒரு சூப்பரான பவர் வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டுமே இருக்கு. படம் வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜெட்டிக் அண்ட் ரொம்ப பாசிட்டிவ் வைபாவே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி தான் எனக்கு, ஏன்னா ஒரு 99% வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு பேலன்ஸ் 1% வந்து டப்புன்னு அடக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். கிளைமேக்ஸ் வந்து நான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆனேன். ஏன்னா 7 எபிசோடையும் பார்த்துட்டு லாஸ்ட் சீரீஸ் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனேன், என்ன லெவலில் இருக்கும் கிளைமேக்ஸ் அப்படின்லாம் இருந்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இல்லை, ஏன்னா நான் வந்து ரொம்ப ஓவராக இமேஜின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில மெயின் ரோலோட அப்பா கேரக்டர் தான் வந்து விட்டு கொடுத்து போவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எண்டாக எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பெண்கள்னா கெத்து, பெண்கள் தான்டா எல்லாம், அப்படி வந்து ஓவர் ஆட்டிடியூட் நமக்கு வேண்டாம். ரொம்ப பெருசா உட்காந்து ஃபீல் பண்ற ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம இப்ப இல்ல. எல்லா ஃபீல்டுலயும் எல்லா ப்ரொஃபஷன்லயும் நம்ம இருக்கோம். நானே இப்ப உங்க முன்னாடி ஒரு சோசியல் மீடியால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு சுதந்திரமும் ஒரு உரிமை, உனக்கு என்ன வேணுமோ நீ செய் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் அடக்கியெல்லாம் வைக்கிற மாதிரியான நிலமையில நம்ம இப்போ இல்லை, இருக்கவும் மாட்டோம். பிச்சுக்கிட்டு எல்லா ஃபீல்டுலையும் நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்மளுடைய தேவைகளை நம்மளே பார்த்துக்கிற மாதிரியான லைஃபை லீட் பண்ணி சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஃப்யூச்சர்லையும் நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரணும். பட் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், ப்ளீஸ் உங்களுடைய ஸ்கூல் டேஸை சூப்பராக என்ஜாய் பண்ணி எஜுகேஷன் ஒரு சைடும் உங்கள் ஃபேமிலி ஒரு சைடும் வச்சுக்கோங்க. 18 வயசுக்குள்ளேயே வந்து உங்கள் லைஃபை முடிச்சுக்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்க ட்ரை பண்ணுங்க. இந்த அயலி ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ட்ரை டு ட்ரீட் தெம் ஈக்குவல் அப்படிங்கிறது தான். பெண்களுக்கான ரைட்ஸை அவங்களுக்கு கொடுத்துருங்க, ஆண்களுக்கான ரைட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயம். இந்த படத்தில் வர நிறைய டைலாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அப்படின்னா தமிழ் செல்வியோடைய ஃப்ரெண்ட் மைத்திலி சொல்லுவாங்க, அம்மா அப்பாக்கள் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளை பார்க்குற பார்வையே மாறிடுது. இன்னொரு வீட்டுக்கு நம்ம பொண்ணு போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள் கொடுக்கறது, ஆடாத ஓடாத ஒடியாராத நீட்டாக ட்ரெஸ் பண்ணு, பார்க்கறதுக்கு வந்து பொட்ட பிள்ளையாட்ட அடக்க ஒடுக்கமா அடங்கி உட்காரு, அப்படியெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறாங்களே, அப்போ பசங்களை அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்களா, இப்படிதாண்டா இருக்கணும், குடிக்காத, நல்ல பழக்கத்தை கற்றுக்கோ, வீட்டுக்கு தேவையானதை செய், அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை கேட்கும்போது விசில் அடிக்கலாம் போல இருந்தது. சூப்பரான ஒரு டயலாக் அது.
அது அந்த அளவுக்கு ரீச் ஆச்சா இல்லையான்னு தெரியாது. பட் அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து ரொம்ப நம்மளை வந்து கவர் பண்ணுச்சு. நீங்க ஒவ்வொரு எபிசோட் பார்க்கும்போதும் அதுல இருக்கிற ஒவ்வொரு டைலாகும் இதுக்கு மேல யதார்த்தமா சொல்ல முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவ்வளவு எளிமையா ஈஸியா யாருமே ஸ்டோரி சொல்ல முடியாது. இது மாதிரி ஃபிலிம்ஸ் நிறைய வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மெயினா வந்து நிறைய சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி கொண்டு வரும்போது அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருந்தது. செவன்த் எபிசோடோ நினைக்கிறேன், அதில் வந்து அந்த தமிழ் செல்வியோட இன்னொரு ஃப்ரெண்டு கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பொண்ணும் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே யதார்த்தமாக நடிக்க முடியுமா என்னப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்தா தான் அந்த படம் ஹிட் ஆகும்ட்டு கிடையாது. பேசப்படாத ஆக்டர் ஆக்ட்ரஸ் நடித்தா கூட சில படங்கள் நல்லாவே ரீச் ஆகும். அதை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்களும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் மைண்ட் ரிலாக்ஸ்க்காகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் குட் நாலேஜ்க்காக இந்த அயலி படத்தை கண்டிப்பாக பாருங்கள். தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க நான் இப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நான் கிளைமேக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு சீன் இல்லை. ஐ மீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கூலெல்லாம் அடிச்சு நொறுக்கி அந்த கிளைமேக்ஸில் காமிக்கும் போது கவர்மெண்ட் உள்ளே வந்து அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணுவாங்க. ஏன்னா தானாக தான் மனுஷன் திருந்தணும்னு சொல்லுவாங்க. பட் அவங்கள பார்க்கும்போது தானாக திருந்துற கேஸ் மாதிரி இல்லை அப்படின்னு பேசப்பட்டாலும் சிலதெல்லாம் நம்ம வந்து நாலேஜ் தானே. நமக்கு ஒன்று தெரியல அப்படின்னா ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாதான் நமக்கு அது தெரியும். எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியாது அப்படிங்கிறது உண்மை. அந்த எப்படி நீங்கள் இந்த ஸ்கூல் மேலே கை வைக்கலாம், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த மாதிரி தான் போகணும்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டேன். பட் அது அவ்வளோ பெருசாக அவர் கொண்டு போகாமல் டைரக்டர் சிம்பிளாக அவங்க அப்பாவே சப்போர்ட் பண்ணிட்டாரு. பட் ஏன் அப்படி, அது வந்து எனக்கு ஒரு மொக்கையாக தான் தோணுது. ஏன்னா அப்படி அவங்க அப்பாவே ஓகே பண்ணாரு அப்படின்னா ஆரம்பத்துலேயும் அவர் அதை பண்ணியிருக்க வேண்டியதானே. அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த பொண்ணு வந்து சொல்லி கேட்டுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா அவரோட பாசத்தை காமிச்சு ஓகேம்மா நீ தோன்றதை செய் அப்படின்னால அவங்க அப்பா எத்தனை நாளுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக் எடுத்திருந்தா ஒரு ரூல் மாதிரி ஆயிருக்கும். அந்த ரூலை நம்ம மீறக்கூடாது. இப்போ எப்படி வந்து அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாம் தப்பு பண்ணால் கண்ணு முன்னாடியே வந்து தண்டனை கொடுக்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நான் நினச்சிட்டேன். பட் அது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது போல. ஓகே, எனிவேஸ் சூப்பரான ஒரு ஃபிலிம் ஃபார் ஆல் காலேஜ் அண்ட் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் தமிழர் சிவிவேக்.